ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கேரட் பேன்கேக் எப்படி பண்றதுன்னு தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, உங்க குட்டீஸ்க்கு நீங்க கண்டிப்பா செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த பேன்கேக்ல முட்டை சேர்க்கல, அப்புறமா ஆயில், பட்டர் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல. ரொம்பவே ஈஸியா நீங்க செஞ்சிடலாம். இப்போ இந்த பேன்கேக் எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு கேரட்டை வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. கூடவே 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கணும். கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு, கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து இனிமேல் தேவையான அளவு பால் சேர்த்து இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாவு கூடல தேவையான அளவு பால் சேர்த்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் ஆகுறதுக்கு விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பேட்டரும் ரொம்பவே பெர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. ஒருவேளை இது திக்காக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா பால் சேர்த்து மறுபடியும் கலந்து வச்சுக்கோங்க. இனிமே இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் வந்து எவ்வளோ ஹீட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் பேன்கேக்கும் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். ஒரு கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா பபிள்ஸ் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி பபிள்ஸ் வந்த அப்புறமா ஒரு மூடி போட்டு இதை 1 நிமிஷம் மறுபடியும் 1 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போது இதை திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டும் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். மறுபடியும் ஒரு 1-2 நிமிஷம் குக் பண்ணிட்டு எடுத்துடலாம். இது போலவே நம்ம எல்லா பேன்கேக்கையும் ரெடி பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஹீட் ஆந்துச்சுன்னா இந்த மாதிரி நிறைய பபிள்ஸ் பேன்கேக்கில் வரும். அவ்வளோதாங்க, நம்ம பேன்கேக் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக தேன் இல்லைன்னா மேப்பிள் சிரப் ஊற்றி நம்ம இந்த பேன்கேக்கை சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்கள் குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த பேன்கேக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.